அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் கால்பந்து வலயம் தரும் விளையாட்டு வலயத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மிக முக்கியமான கால்பந்தாட்ட போட்டி தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலும் கடந்த 2 வாரங்களாக காணாமல் போய்விட்டேன் என்று யோசித்திருப்பீர்கள். கடும் சுகையினம் காரணமாக நிகழ்ச்சிகளை செய்ய முடியாத நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது. எனவே மீண்டும் இப்பொழுது குணமடைந்து நிகழ்ச்சிகளை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை தருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மறக்காமல் வீட்டமிழ் இந்த யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியினை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் உங்களுக்கு அன்பாக சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். கோப்பா அமெரிக்கா கால்பந்தாட்ட போட்டித் தொடர் கடந்த 1 மாதமாக நடைபெற்று வந்த போட்டித்தொடர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 10 அணிகள் 2 குழுக்களாக பிரிந்து முதல் சுற்று போட்டிகள் விளையாடியிருந்தன. அதனை தொடர்ந்து காலிறுதி அரையிறுதி போட்டிகள் என்று வந்து இன்றைய தினம் இறுதிப் போட்டியோடு போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அர்ஜென்டினா பிரேசில் 2 அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நடைபெற்றிருக்கின்றது. தென் அமெரிக்காவின் பலமான 2 அணிகள் சர்வதேச கால்பந்திலும் 2 பலமான அணிகள் என்று சொல்லலாம். இந்த 2 அணிகளும் மோதியிருந்தார்கள். பிரேசில் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் அர்ஜென்டினா அணி 1-0 என்ற ரீதியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அர்ஜென்டினாவை பொறுத்தவரையில் இந்த வெற்றி மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் மெஸ்ஸி. கால்பந்து வரலாற்றின் தலைசிறந்த வீரர்களில் ஒருவராகவும் முக்கியமான வீரராகவும் கருதப்படுகின்ற மெஸ்ஸி அர்ஜென்டினா அணிக்காக விளையாடுகின்ற காலத்தில் அவரால் சர்வதேச கால்பந்தாட்ட கிண்ணம் ஒன்றினை தன்னுடைய அணிக்காக தன்னுடைய நாட்டுக்காக பெற்றுக் கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் நிச்சயம் அவருக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்கும். ஒரு சாதனை வீரனின் கருப்பு மைல்கல்லாக அது இருந்துவிடும். எனவே அதனை தகர்க்கக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது வெற்றி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். கண்ணீரோடு இந்த போட்டியின் வெற்றியினை கொண்டாடினார் லியோனல் மெஸ்ஸி என்பதுதான் இங்கே முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. ஏஞ்சல் டி மரியோ 21வது நிமிடத்தில் அடித்த கோலின் மூலமாக இந்த போட்டியில் வெற்றி கிடைத்தது அர்ஜென்டினா அணிக்கு. இந்த போட்டியில் ஏஞ்சல் டி மரியோ ஆரம்பத்திலேயே களமிறக்கப்பட்டார். கடந்த போட்டிகளில் இறுதி நேரங்களில் தான் அவர் களமிறக்கப்பட்டு வந்தார். நிச்சயமான ஒரு நல்ல வீரராக இருக்கின்றவர். இன்றைய தினம் சரியான யுக்தியை இறுதிப் போட்டிக்காக பாவித்திருக்கின்றார் பயிற்றுவிப்பாளர். எனவே மெஸ்ஸி சிறப்பான முறையில் விளையாடியிருந்தாலும் இன்றைய தினம் நல்ல கோல் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் 2 அர்ஜென்டினா தவறவிட்டது. அதில் மெஸ்ஸி 1 இலகுவான கோலினையும் தவறவிட்டுக் கொண்டார். மறுபுறத்தில் அவர்களுடைய கோல் காப்பாளர் பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். இந்த தொடர் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய கோல் காப்பாளர் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றார் எமிலியானோ மார்டினஸ். கிட்டத்தட்ட இந்த தொடர் தான் அவருக்கு அறிமுக தொடர் என்று சொல்லலாம். கடந்த வருடம் 1 போட்டியில் மாத்திரம் சில்லி அணிக்காக விளையாடியிருந்தவர் இம்முறைதான் அவர் முழுமையான ஒரு தொடரில் விளையாடியிருக்கின்றார். 7 போட்டிகளில் மாத்திரமே இவர் மொத்தமாக விளையாடியிருக்கின்றார் என்பதுதான் இங்கே முக்கியமாக காணப்படுகின்றது. எனவே இந்த முதல் தொடரிலேயே அவர் சிறந்த கோல் காப்பாளர் விருதினை கைப்பற்றி இருக்கின்றார். கடந்த அரையிறுதி போட்டியில் பெனால்டி உதவி மூலமாக போட்டியின் முடிவு தீர்மானிக்கப்படுகின்ற வேளையில் 3 கோல்களை தடுத்து கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் இன்றைய போட்டியிலும் கூட பிரேசில் அணி நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டிய 2 கோல்களை தடுத்து கொடுத்திருக்கின்றார். எனவே சிறந்ததொரு கோல் காப்பாளராக அர்ஜென்டினா அணிக்கு இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. பிரேசில் அணியை பொறுத்தவரையில் நெய்மர் நல்ல முறையில் விளையாடியிருந்தார். மற்ற வீரர்கள் சிறப்பான முறையில் விளையாடியிருந்தார்கள். கோல்கள் பெறுவதற்கு முயற்சித்திருந்தார்கள். பிரேசில் அணியிடம் தான் பந்துகள் அதிகமாக இருந்தன. அர்ஜென்டினாவிலும் பார்க்க பந்துகளை பரிமாறி விளையாடியது ஆரம்பம் முதலே அதிகமாக கோல் போஸ்ட்களை நோக்கி ஷூட் செய்தது எல்லாமே பிரேசில். ஆனால் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அர்ஜென்டினா அணியை பொறுத்தவரையில் மிக நீண்ட இடைவெளி ஒன்றுக்கு பின்னர் கிடைக்கப்பெற்ற வெற்றியாக இது அமைந்திருக்கின்றது. 28 வருடங்கள் அவர்கள் இறுதியாக 1993 தென் அமெரிக்காவின் கோப்பா அமெரிக்கா கிண்ணத்தினை வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். 2021 அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. 2016 பின்னர் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்ற தொடரும் இதுவாகவே அமைந்திருக்கின்றது. 1993 பின்னர் என்று பார்த்தால் 2004 2007 2015 2016 இந்த காலகட்டங்களில் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மெஸ்ஸியின் காலம் ஆனால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கின்றது. எனவே இப்பொழுது அவர்களுக்கு வெற்றி ஒன்று சாதகமாக மாறியிருக்கின்றது. அர்ஜென்டினா அணி புதிய வீரர்களோடு புதிய ஒரு கட்டுமானத்தில் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வெற்றியானது அவர்களை பொறுத்தவரையில் அடுத்த வருடம் நடைபெறப் போகின்ற உலக கிண்ணத்துக்கு தங்களை சரியான முறையில் பலமான அணியாக தயார் செய்வதற்கு ஒரு மிக முக்கியமான போட்டியாக அமையப்போகின்றது. தென் அமெரிக்காவில் பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா 2 அணிகளும் பலமான அணிகளாக உலக கிண்ணத்திற்கு வரப்போகின்றன என்பதை நாங்கள் ஓரளவே இப்பொழுது சொல்லி வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையாக காணப்படுகின்றது. அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த இறுதிப் போட்டியின் நாயகனாக ஏஞ்சல் டி மரியோ கோல் அடித்தவர் தெரிவு செய்யப்பட்டார். தொடரில் கூடுதலான கோல்களை பெற்றவராகவும் சிறந்த வீரராகவும் லியோனல் மெஸ்ஸி தெரிவு செய்யப்பட்டார். எமிலியானோ மார்டினஸ்
சிறந்த கோல் காப்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அர்ஜென்டினா முழுமையான விருதுகளையும் கிண்ணத்தினையும் அள்ளிக்கொண்டு சென்றிருக்கின்றது. இந்த போட்டித் தொடரானது ஆரம்பத்தில் அர்ஜென்டினாவில் நடைபெறுவதாக இருந்தாலும் கூட கோவிட் பாதிப்பு காரணமாக பிரேசிலுக்கு மாற்றம் பெற்றது. பிரேசிலில் தான் இந்த போட்டிகள் யாவுமே நடைபெற்றிருக்கின்றன என்பதும் இங்கே முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. எனவே இதுவரையில் நடைபெற்ற கோப்பா அமெரிக்கா கிண்ணங்களை கூடுதலாக வெற்றி பெற்ற அணியாக இப்பொழுது அர்ஜென்டினா அணியும் முதலிடத்திற்கு வந்திருக்கின்றது. உருகுவே 15 தடவைகள், அர்ஜென்டினா 15 தடவைகள், பிரேசில் 9 தடவைகள் கூடுதலான தடவைகளாக வெற்றி பெற்றிருக்கின்ற அணிகளாக காணப்படுகின்றார்கள். எனவே அர்ஜென்டினா அடுத்த முறை சாதனையை தன் பக்கமாக மாற்றிக்கொள்ளுமா என்பதைத்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 3ம் மற்றும் 4ம் இடங்களுக்கான போட்டிகள் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தன. கொலம்பியா பேரு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் கொலம்பியா அணி 3-2 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று 3வது இடத்தினை பெற்றுக் கொண்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நள்ளிரவு தாண்டி 12:30 அல்லது இன்றைய தினம் என்று சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு மிக முக்கியமான போட்டி, ஐரோப்பா கிண்ண கால்பந்தாட்ட போட்டி தொடரின் இறுதிப் போட்டி இங்கிலாந்து மற்றும் இத்தாலி அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நடைபெறப் போகின்றது. இங்கிலாந்து அணி இதுவரையில் இறுதிப் போட்டிக்கு தெரிவானதில்லை, முதல் தடவையாக இறுதிப் போட்டியில் விளையாடப் போகின்றார்கள். இத்தாலி அணி 4 தடவைகள் ஐரோப்பிய கண்டத்தினை கைப்பற்றியிருக்கின்ற அணி எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். முழுமையான விவரங்களோடு நாளைய தினமும் விளையாட்டு விளையம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.